acaba a porcut. மண்கின் கழுத்தை பிரிச்சுட்டு அறுவார். என் காரோடைய வந்துச்சுன்னா கால எல்லாம் தொங்க விட்டு பார்த்தேன். அதுக்கான என் கழுத்தெல்லாம் பிடிச்சிருக்கு. பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா? சாக்கோ. சாக்கோ சேஹால். இங்க பாருங்க, வம்பு இருப்பான் என்னை போட்டு என்னை வர தொல்வான். தான் தொன்ட்டா என்னை வர தொல்வான். ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபு டிலைட்ஸ். எல்லாம் ஹாலிடே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே தீபு, இப்போ வந்து நீ இன்றைக்கி என்ன பண்ண போகிற? கிராஃப்டா, பெயிண்டிங்கா, என்ன பண்ண போகிற? ஓகே, பெயிண்டிங் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். கேன்வாஸ் பெயிண்டிங். ஓகே, என்னென்ன வேணும் சொல்கிறியா? என்னென்ன வேணும் சொல்லு. ஆ, கேன்வாஸ் வேணும். இது வந்து என்னென்னா மாஸ்கிங் டேப். மாஸ்கிங் டேப்பு இல்லை எங்கள் அம்மா ஒட்டிக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து தீபு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாஸ்கிங் டேப் வச்சு ஒரு பெயிண்டிங் போட்டிருப்பா. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இதில் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு மாஸ்கிங் டேப்பை வந்து மேலே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ தீபு சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த குட்டி மிரர் பீஸ் இருக்கும் இல்லையா, லிப்பான் நாட்டு அந்த மாதிரி இதுக்கு பண்ணுறது, அதை வந்து நம்ம இதில் ஒட்ட போகிறோம். அந்த டாட்டில் ஒட்டுப்பா. எங்களோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நாங்கள் இந்த ரெட் அண்ட் வயலட் இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும்தான் ஒட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது ஃபினிஷிங் பார்த்துட்டு வேணும்னா எல்லோவில் இது பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி எல்லோ பெயிண்ட் வந்து இன்னும் ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மீன் டைம் நாங்கள் இந்த இதை பேஸ்ட் பண்ணிடலாங்கிறதுக்காக இப்படி ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ தீபு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணட்டும். கம்ப்ளீட் பண்ணோன்னா ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணும்போது இப்படி தூக்கினாலே அது வந்துடும். ஸோ நீங்கள் இதை ஒட்டி காய வச்சுட்டு அப்புறம் கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்ல ஈவன் ஸ்பேஸ்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் நான் காட்டுறேன். அது ஃபினிஷா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இதை பண்ணு. அந்த கீழே ஃபுட் டாட் இருக்கு, அதுக்கு பண்ணு. ஸோ தீபு இதை பேஸ்ட் பண்ணட்டும். பேஸ்ட் பண்ணணும்னு நான் எப்படின்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ தீபு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறா. லாஸ்ட் டூ வந்துட்டா இப்போது. தீபுவோட இந்த பெயிண்டிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
இதுக்கு அப்புறம் வேணும்னா நீங்கள் இன்பிட்வின் பார்டர் வந்து அந்த 3D அவுட்லைனரு அந்த மாதிரி கொடுக்கலாம். அது உங்களோட நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவிட்டி லெவல் தான். ஸோ நாங்கள் வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா இதை பிரிச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஆட் ஆன் பண்ண போகிறோம்.